நீலகிரி மாவட்டத்தில் படுகரின மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் 14 கிராமங்களில் பாரம்பரிய ஹெத்தேமன் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். குன்னூர் ஜெகதலாவில் கொண்டாடும் கண்ணி ஹெத்தேமன் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழா கடந்த நவம்பர் மாதம் கோலாகலமாக துவங்கியது. ஜெகதலா, காரக்கொரை, உதனட்டி, மல்லிக்கொரை, மஞ்சுதலா, மேல்பிக்கட்டி, கீழ்பிக்கட்டி என 8 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை வெகு விமரிசையாக நடத்தி வருகின்றனர். இதற்காக 48 நாட்கள் விரதமிருந்த ஹெத்தைக்காரர்கள் கொதுமுடி கிராமம் வரை நடைப்பயணம் சென்றனர். இதில் அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடந்தது. திருவிழாவின் ஒரு பகுதியாக காரக்குறை மடிமனையில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடந்தது. சிறப்பு பூஜைகள் நடத்தி கோயில் பூசாரி கும்பம் எடுத்து வந்தார். அதைத் தொடர்ந்து பூசாரி உட்பட ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்தோடு குண்டம் இறங்கினர். குண்டம் இறங்கியவர்களின் காலில் மக்கள் விழுந்து ஆசி பெற்றனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஹெத்தை குடையை ஏந்தியவாறு பாரம்பரிய ஆடல் பாடல்களுடன் படுக மக்கள் விழாவில் பங்கேற்றனர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், காணிக்கை செலுத்துதல் நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் நடைபெற்றன. ஜனவரி 1 தேதி மடியறை என அழைக்கப்படும் பாறை ஹெத்தையம்மன் கோயிலில் இருந்து அம்மன் புறப்பாடு வெகு விமரிசையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும். ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க.